வேலை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்த்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் ஒரே மாசத்துல செல்ல 30 லட்சம் ரூபாய்க்கு பேசிட்டு பணமே கட்டாம ஏமாத்தி பித்தள மாத்தா வார்டு வாங்கிருக்கீங்களே, யூ ஆர் ரியலி வெரி கிரேட் சார். தேங்க்யூ. இதுக்கே அப்படின்றீங்களே, பேங்க்ல 50 கோடி ரூபாய் லோன் வாங்கி பணமே கட்டாம எஸ்கேப் ஆயிருக்காரு, இது உங்களுக்கு தெரியுமா? 50 கோடி ரூபாய் கொடுத்தா சும்மா கொடுப்பாங்க, அட்ரஸ் குரூப் கேட்பாங்கல்ல. கேட்டானோ 7G ரெயின்போ காலனி போஸ்டர் காட்டி ஏமாத்திட்டேன். உங்களுக்கு பித்தள மாத்தி அவார்டு கொடுத்துட கூடாது, டகால்டி அவார்டு தான் கொடுத்துருக்கணும். தேங்க்யூ, இதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். பெரிய மனுஷன் கலந்துக்கிற பார்ட்டில நீயே வந்த. நான் இந்த பார்ட்டிக்கு வராம பின்ன பாரதிய ஜனதா பார்ட்டிக்கா போக முடியும்? நண்பர், ரெண்டு பேர் ஒரே பிடி வலிச்சமா இல்ல ஒரே பிகரை ரெண்டு பேரும் டாம் அடிச்சமா? எப்படி நாம நண்பன்? சுந்தரம், நீ பழைய சோறு திங்குற பழைய சுந்தரம் நினைச்சுதான் வந்த, ஆனா நீ ஃபாஸ்ட் ஃபுட்ல செஞ்சுற பணக்கார சுந்தரம் இப்பதான் தெரியும். என்ன விஷயம் அங்க வந்த? சுந்தரம், உன் பொண்ணை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னிய, மறந்துட்டியா? கட்டி கொடுக்கறேன் என் பொண்ணை இல்ல, இந்த பாத்தியில மிஞ்சி போன பிரியாணி பிரிட்ஜ் எல்லாம் கட்டி கொடுக்கறேன், உன் தம்பி கிட்ட எடுத்து கொண்டே கூட. ஆமா, உன் தம்பி என்ன வேலை பாக்குறான்னு சொன்ன? தினமும் குளிச்சுட்டு முருக வேலை பாக்குறான். என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா முருக வேலை பாக்குறான்னு என்ன கலாக்கிறியா? கட் அவுட். இவ என்னதான் சொல்றீங்க? சொல்றேன், டாய் தோட்டம் சுட்டா குடுறா. எப்படி இருக்கு துண்டு? கொஞ்சம் கோணலா இருக்கு. அத சொல்லல, பொருத்த எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லணும், அப்பதான் என் பொண்ணுக்கும் தம்பிக்கும் பொருத்தம் சரியில்லை உதாரணம் காட்ட முடியும். என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிறேன்? நான் இப்ப வாய் அடிச்சு போய் தான் நிக்கிறேன். உன்ன மாதிரி என்னால பஞ்சு டயலாக் பேச முடியாது, அதனால இந்த வாய்க்க பஞ்சு. நம்ம மெடிக்கல் காலேஜோட ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்க இந்த நாள்ல நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் செல்வத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நீ மாட்டு முதற் கல்வி இருக்குது. தம்பி தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, இந்த பள்ளிக்கூடத்துல என் தம்பி படிக்கிறான், அத பாக்க போறோம். உன் தம்பி இந்த காலேஜ்ல படிக்கிறானா? எதுனா வாயில இருப்பது போயா? தம்பி தம்பி, தள்ளுறதான் தள்ளுற, இந்த புக்கு சேரா இருக்கு, அப்படி தள்ளு. காலேஜ் ஸ்டூடண்ட் செல்வகுமார் வருஷம் வருஷம் ஏதாவது அவார்டு வாங்கிட்டே தான் இருக்காரு. This year he invited alcohol from rationality. அதாவது அரிசியில இருந்து அல்கஹால் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு சுண்டக்கஞ்சி வேற பேர் வச்சிருக்காரு. மிஸ்டர் செல்வம், கம் டு தி ஸ்டேஜ். எல்லாரும் உங்க தம்பிகளை படிக்க வைப்பாங்க, ஆனா நீ குடிக்க வச்ச அது வீண் போகலையா? அவன் ஏதோ சுண்டக்கஜின்னு கண்டுபிடிச்சிருக்கான், எல்லாரும் உன பாராட்டுறாங்க. பாரு, நல்லா கண்ணை விரிச்சு பாரு. பச்சை முத்தி எப்படி பிச்சுதான் இருக்கு போற, அதுதான் அட்வான்ஸா கொடுத்தோம். ஏண்டா அங்க தடுத்தா டபாஞ்சு உள்ளே வந்துட்டீங்களா? வாங்கடா.
என்னடா நீ? எங்க அண்ணனா? அண்ணா அண்ணா டேய் எங்க அண்ணன் நான் தான் அடிப்பேன். தம்பி என்னடா இது கையில பலாப்பழம்? ஏண்டா பலாப்பழம்னா பட்டிக்காட்டுல இருந்து வரணும் ட்ரேட் மார்க்கா? மௌனம் ஒண்ணு அப்படியே போட்டனா? தம்பி எங்க போற? நானும் வரேன். ஏண்டா நானும் சினிமாவுக்கு போறேன், எனக்கு மெடல் குடுக்கிறானுடா, அதுதான்டா போறேன். தம்பி அப்படியே உங்க அண்ணனையும் மேடையில ஏத்தி நாலு வார்த்தை புகழ்ந்து பேசியா? ஏண்டா எனக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டிருந்தீங்கன்னா நாலு வார்த்தைடா 400 வார்த்தை புழுவி தள்ளிருப்பேன். அதுக்கு ஏண்டா 400-500 எல்லாம் செலவு பண்ண வந்தீங்க? அது இல்லப்பா, உங்க அண்ணன் தான் நீ நேர்ல பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு. அதான் ஏண்டா அப்படியா சொன்ன? சரி வந்து தொலைங்க. எங்க அண்ணன் நான் தான் நம்ம பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டேன்னு என்ன எல்லாம் பாராட்டுறீங்க, ஆனா எங்க அண்ணன் என்னென்ன சாதனை பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன குழந்தைங்க கீழே காசு இருந்தா கை வீசமா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசுன்னு பாட்டு பாடி ஏமாத்திய குழந்தைங்க கையில இருக்கிற காசை புடிங்க நண்புற கில்லடி பகர் எங்க அண்ணன். ஒரு தடவை ஊருக்குள்ள வெள்ளம் வந்துச்சுன்னு எல்லாம் ஊரை விட்டே தலை தெரிக்க ஓடினாங்க, ஆனா எங்க அண்ணன் மட்டும் வெள்ளம் வந்தா என்னயா அந்த வெள்ளத்தை வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலான்னு 1 கிலோ பச்சரிசியோட தவுலத்தா நின்னவரு. நான் இன்னைக்கு சுண்ட கஞ்சி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கிடைச்சதுன்னா அதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான்.